டு ஜே சேனல். இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் பார்ட் 4ல டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட முக்கியமான சில கேள்விகளை பற்றி பார்ப்போம். அதில் முதல் கேள்வி, பேராசிரியர் டெண்டுல்கர் வரையறைப்படி ஒரு மனிதன் ஏழை என்று 2004-2005 படி அவனுடைய மாத வருமானம் கிராமத்தில் ரூபாய் டேஷ் குறைவாகவும் மற்றும் நகரத்தில் ரூபாய் டேஷ் குறைவாகவும் இருந்தால் மட்டுமே குறிப்பிடப்படுவார். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் பி, கிராமத்தில் ரூபாய் 446.68 காசும் நகரத்தில் பார்த்திங்கன்னா 578.80 காசும் குறைவாக இருந்தால் அவங்க ஏழைன்னு கருதப்படுவார்கள். அடுத்த கொஸ்டின், சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 1969. அடுத்து பொறுத்துக, 9வது திட்டம் பார்த்திங்கன்னா 1997 2002 வரைக்கும், 10வது திட்டம் பார்த்திங்கன்னா 2002 வரைக்கும், 11வது திட்டம் பார்த்திங்கன்னா 2007 வரைக்கும், 12வது திட்டம் பார்த்திங்கன்னா 2012 வரைக்கும். அடுத்த கொஸ்டின், சம உரிமை ஆவணம் எதை குறிக்கிறது என்றால், விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆவணமானது பதியப்படாமல் ஈடாக மாற்றத்திற்கு வைக்கும்போது. அடுத்த கொஸ்டின், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2005. அடுத்த கொஸ்டின், எந்த சமுதாயத்திலும் வறுமை ஒரு முக்கிய சுட்டிக்காட்டி என்று கருதப்படுகிறது. இதுக்கு விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பொருளாதார பின்னடைவு. அடுத்த கொஸ்டின், 1951 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, விடை டி, சிறு பிளவு ஆண்டு. அடுத்த கொஸ்டின், ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள், இதுக்கு விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். அடுத்த கொஸ்டின், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டாஸ் என்று அழைக்கப்படுகிறது. விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நுகர்வோரின் மகாசாசனம். அடுத்த கொஸ்டின், இந்திய கல்வி முறை அடிப்படையில் டாஸ் நிலைகளை கொண்டுள்ளது. இதுக்கு விடை ஆப்ஷன் பி, 6. ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா 1 July 2017. மத்திய அரசால் அறிவிக்கப்படும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்து எண் யாது? இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, சரத்து 269. அடுத்த கொஸ்டின், நிதி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, விடை ஆப்ஷன் ஏ, திட்டக்குழு. அடுத்த கொஸ்டின், டேஷ் புறா வரைவை வலியுறுத்தினார். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், நில உச்சவரம்பு சட்டம் எல்லா மாநிலங்களும் ஏற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விடை 1961-62 வரைக்கும். அடுத்து பொறுத்துக, ஆர்கனைசேஷன் அது எந்தெந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்றதை பற்றி. கேட்டு, இது பார்த்திங்கன்னா 1948. அடுத்து டபிள்யூடிஓ, இது பார்த்திங்கன்னா 1995. அடுத்து ஏடிபி, இது 1966. அடுத்து ஐபிஆர்டி, இது பார்த்திங்கன்னா 1945. அடுத்த கொஸ்டின், பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு, இதுக்கு விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, நரசிம்ம குழு. அடுத்து பொறுத்துக, பணக்கொள்கை பார்த்திங்கன்னா ஆர்பிஐ, காப்பீடு ஐஆர்டிஏ, நிதிக்கொள்கை மத்திய அரசாங்கம், பங்குச்சந்தை செபி. மத்திய பிரதேசத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சனைகள் என்ன? விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, வேலை வாய்ப்பின்மை மற்றும் விவசாய பிரச்சனைகள். அடுத்த கொஸ்டின், நீல புரட்சி எந்த நோக்கத்திற்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது? இதுக்கு விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மீனவர் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக. அடுத்த கொஸ்டின், எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஓர் மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அளவுகளை கணக்க
ஒதுக்கீட்டு தந்துள்ளது பார்த்திங்கன்னா, மேற்கூறிய எவையும் இல்லை. எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஒரு மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அளவுகளை கணக்கிட்டு தந்துள்ளது? சாரி, இதுக்கு விடை வந்து 1968. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவற்றில் தவறானது எது? ஃபஸ்ட்டு, இது அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சீக்குல்ட்டு காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள். பி பார்த்திங்கன்னா, காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி சீக்குல்ட்டு அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி மைனஸ் நிகர மறைமுக வரிகள். ஆப்ஷன் சி, அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி சீக்குவல்ட்டு அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் காரணிகளின் நிகர வருமானம். டி பார்த்திங்கன்னா, மேற்கூறிய எவையும் இல்லை. இதுக்கு ஆப்ஷன் ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் டி தான், மேற்கூறிய எவையும் இல்லை. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம் பார்த்திங்கன்னா, ஆப்ஷன் ஏ, வளங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை. பி, குறைந்த அளவு தலா வருமானம். சி, அதிக மக்கள் தொகை அடர்த்தி. டி, மேற்சொன்னவை அனைத்தும். வளரும் நாடுகளின் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மேற்சொன்ன மூணுமே தான் வறுமை ஏற்பட காரணம். அடுத்த கொஸ்டின், மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு இந்தியாவின் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம். இதுக்கு விடை ஆப்ஷன் ஏ, 2010 2011 வரைக்கும். அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார் பார்த்திங்கன்னா, நிதி மந்திரி. விடை சி, நிதி மந்திரி. 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சிக் கழகம் டேசின் இணைக்கப்பட்டது. இதுக்கு விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நபார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைய 4வது பார்ட் பொருளாதார வீடியோ முடிஞ்சு அடுத்த 5வது பார்ட்டில் சந்திக்கலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே